Hi everyone, this is JP. அனைவருக்குமே வணக்கம், எல்லோருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம போக போகிறது வந்துட்டு கேரளா, ஆந்திரா, கர்நாடகா அண்ட் தமிழ்நாட்டில் இருக்கிற சில பகுதிகள். போலாமா? நான் வரும்போதே சொன்னேன், கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான பகுதிகளை நம்ம போக போகிறோம் அப்படின்றது. அது வேறு எங்கேயுமே கிடையாது. ஈசிஆர் ரோடு போகிற வழியிலே வந்துட்டு தட்சிண சித்ரா அப்படின்ற ஒரு மியூசியம் இருக்குது. அந்த மியூசியம்குள்ளே தான் வந்துட்டு நாலு ஸ்டேட்டோடைய பாரம்பரியம், அதே மாதிரி வந்துட்டு பழைய காலத்தில் வாழ்ந்து வந்த அவங்களுடைய வழிமுறை எல்லாமே வந்துட்டு ரொம்ப அழகாக வந்து இந்த மியூசியம்குள்ளே வடிவமைச்சிருக்காங்க. அதுதான் நம்ம இன்றைக்கி முழுக்க முழுக்க நம்ம வந்துட்டு க்ளீனாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் இருங்க, அழகான காட்சிகளெல்லாம் பார்த்து ரசிங்க. தட்சிண சித்ரா, நான் ஃபஸ்ட் டைம் இந்த இடத்துக்கு வரேன். இப்போ உள்ளே என்ட்ராகும் போதே வந்து ரெண்டு பக்கமும் அவ்வளோ மரங்கள் இருக்குது, அவ்வளோ அழகாகவும் அமைதியாகவும் இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா பார்க்கிங் வசதி நிறையாவே இருக்குது. நம்ம இந்த இடத்துல ஓய்வு எடுத்துகிட்டு போகிறதுக்கும் நிறையா இடங்கள் இருக்குது. இதுதான் என்ட்ரன்ஸு. ரைட் சைடில் டிக்கெட் கவுண்டரும் லெஃப்ட் சைடில் உள்ளே போகிறதுக்கான வழியும் இருக்குது. உள்ளே போகும்போதே அவ்வளோ மங்களகரமாக அமைக்கப்பட்டிருக்கு. வரவேற்பு மண்டபத்திலிருந்து நம்ம உள்பக்கமாக வந்தோம் அப்படின்னா இந்த இடம் முழுக்க முழுக்க மரங்களால் நிறைஞ்சிருக்கு, அழகாகவும் இருக்குது. இந்த இடம் முழுக்க முழுக்க குழந்தைங்களுக்காகவே அமைக்கப்பட்டிருக்கு. இந்த இடத்தோட லேஅவுட், அது இல்லாமல் வந்துட்டு நம்ம எங்கெங்கே போகணும், எங்கெங்கே போக வேண்டியது இருக்குது அப்படின்ற பேர் பலகையும் எல்லா இடத்துலையும் வச்சுருக்காங்க. இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு இந்தியன் ட்ரெடிஷ்னலான நிறைய கலைப்பொருட்களும் வந்து கிடைக்கும். முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹேண்ட் மேக்கிங். அது இல்லாமல் வந்துட்டு நமக்கு இயற்கையாக கிடைக்கக்கூடிய மெட்டீரியலை வச்சு செய்கிறாங்க. ஐ மீன் வந்து பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பொருளுமே இங்கே இருக்காதுன்னு சொல்ல வரேன். ಕರ್ನಾಟಕಕ್ಕೆ ಸ್ವಾಗತ. பார்த்துட்டுருக்கிற ஒவ்வொரு காட்சியோடைய உண்மை ஹிஸ்ட்ரி அண்ட் வீடியோ ஆடியோவோட சேர்ந்து டெலிவிஷனில் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இல்கல் ஹவுஸ் ஃப்ரம் கர்நாடகா. கோட்டை மாதிரி இருக்கக்கூடிய இந்த வீடு முழுக்க முழுக்க வந்து பாறாங்கல்லால் கட்டப்பட்டிருக்கு. இது வந்து பெரிய ஒரு ஜமீன்தாரோட கோட்டையோ இல்லை ஒரு மன்னர் வாழ்ந்த கோட்டையோ கிடையாதுங்க. இந்த வீடு வந்து அந்த காலத்தில் ஒரு 100, 150, 200 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்து வந்த நெசவாளர்களுடைய வீடு. எந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக வாழ்ந்திருக்காங்கன்னு கொஞ்சம் பாருங்கள். ஆனால் இப்போது அதுதான் விஞ்ஞானத்தோட வளர்ச்சி, டெக்னாலஜி. முன்னோர்கள் வழிபட்டு வந்த கடவுள், கலைகள், சில பொருட்கள், இது எல்லாமே இந்த இடத்துல இருக்குது. அவங்களுடைய பாரம்பரியமான சில கலைகளோட அடையாளமும் இந்த இடத்துல இருக்கு. ஆந்திர பிரதேஷ்க்கு ஸ்வாகதம்.
இக்கட் ஹவுஸ் ஃப்ரம் ஆந்திரா. இந்த வீடும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெசவாளர்கள் வாழ்ந்து வந்த ஒரு வீடு. எப்படி பார்த்தாலும் ஒரு 100-150 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்து வந்த ஒரு பாரம்பரியம். நீங்கள் இங்கே பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுமே வந்து முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை பயணத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள். இங்கே இருக்கிற ஒவ்வொரு பொருளுக்குமே உயிர் இருக்குது. ஆந்திராவில் கிராமத்து சைடெல்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி வீடு தான் அதிகமாக பார்க்க முடியும். இந்த மாதிரி வீடு வந்து முழுக்க முழுக்க வந்து வெறும் மண் இருக்கு இல்லைங்களா, அந்த மண்ணால் வந்து செவரி எழுப்பியிருப்பாங்க, அதுக்கு மேலே வந்து கூரை போட்டிருப்பாங்க ஓலை. நானும் வந்து இந்த மாதிரி வீட்டில் இருந்திருக்கேன். ஆந்திராவில் சில கிராமங்களில் இன்னும் இந்த மாதிரி வீடுகள்லாம் இருக்குது. ரொம்ப அழகாக அமைதியாக சந்தோஷமாக இருக்கும் இந்த வீட்டில். கிராமத்து சமையல் அறை, எந்த ஒரு செலவுமே கிடையாதுங்க. மண்ணாலேயே அடுப்பு, விறகால நெருப்பு, சமையல் சாப்பாடு. எர்த் மேட்டர் எடிஷன் 3 செராமிக் மெட்டீரியலில் கலாக்ஷேத்ராவில் வந்துட்டு இந்தியா அண்ட் கொரியா காம்பினேஷனில் வந்துட்டு ஆர்டிஸ்ட் லெவலில் கிரியேட் பண்ண ஆர்ட் கேலரி. தக்ஷண சித்ராவில் எனக்கு பிடிச்ச இன்னொரு விஷயம் கேட்டிங்கன்னா ஆர்ட் கேலரி. உண்மையாகவே வந்துட்டு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. இந்த இடத்துல வந்து உங்களோட கிட்ஸு, ஏன் நீங்களே வந்துட்டு ஓவியம் வரைகிறதுக்கு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க ஓகேங்களா. எப்படி வரையணும், ஒரு ஆர்ட் அப்படின்னா என்ன அப்படின்றது வந்து கிளீனாக சொல்லி கொடுக்குறாங்க. அது இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஓவியங்களுக்கும் வந்து ஒவ்வொரு உணர்வுகள் இருக்குது. ஒவ்வொரு ஓவியங்களுக்கும் உயிர் இருக்குது அப்படின்றத நம்ம உணரலாம். இந்த இடத்துல நம்ம 4 மாநிலத்தோடைய உணவு கிடைக்கும். இந்த இடத்துல 2 ரெஸ்டாரண்ட் இருக்குது. அதில் ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து இதுக்குள்ளே தான் இருக்குது. இதுக்குள்ளே வந்து ரெஸ்டாரண்ட் வித்து ஒரு கலா மண்டபம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு கலா மண்டபம். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியன் ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய எல்லா ஃபெஸ்டிவலோடைய ஃபங்க்ஷன் வந்து இந்த இடத்துல நடத்துவாங்க ஓகேங்களா. அது சம்மந்தப்பட்ட எல்லா ப்ரோக்ராம்ஸுமே இந்த இடத்துல நடத்துவாங்க. அது இல்லாமல் நிறைய கலைகள் வந்து இந்த இடத்துல கற்றுக் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு விஷயமும் நடக்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த தக்ஷண சித்ரா அப்படின்ற வெப்சைட்டில் வந்து அலர்ட் பண்ணுறாங்க. நீங்கள் அதை பார்த்துட்டு கூட இந்த இடத்துக்கு வந்து இதில் கலந்துக்கலாம். இப்போ கூட இந்த மாதத்தில் 8-9-10 தசரா ஃபெஸ்டிவல் நடக்க போகுது. தமிழகத்திற்கு வரவேற்கிறோம். தமிழ்நாடு, தமிழ்நாட்டில் நான் நிறைய இடங்களுக்கு போயிருக்கேன். முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா காரைக்குடி, மதுரை, ராமேஸ்வரம் இந்த இடத்துக்கெல்லாம் வந்து நான் ஷூட்டிங் போகும்போது இந்த மாதிரி வீடு எல்லாமே நான் போய் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலான வீடெல்லாம் எங்கே இருக்கும்னு கேட்டிங்கன்னா காரைக்குடி பாகத்தில் தான் அதிகமாக இருக்கும். இந்த வீட்டோட ஸ்பெஷல் என்ன கேட்டிங்க அப்படின்னா முழுக்க முழுக்க வந்துட்டு பர்மா தேக்கிலேயே வந்துட்டு உருவாக்கியிருப்பாங்க. இந்த இடத்துல நம்மளுடைய தமிழ் ட்ரெடிஷ்னலான விளையாட்டு எல்லாமே இருக்கும். பரமபதம், தாய்க்கட்டை, அப்புறம் வந்து ஆடுபுலி ஆட்டம், இது எல்லாமே வந்து இந்த இடத்துல இருக்கும். இந்த வீட்டோட இன்னொரு ஸ்பெஷல் என்ன கேட்டிங்கன்னா முன்னோர்கள் வாழ்ந்து விட்டுட்டு போன நிறைய ட்ரெடிஷ்னலான கல்ச்சர் அண்டு அவங்களுடைய பாரம்பரியத்தை வந்து இன்னுமே வந்து அந்த ஊரில் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து பிராமின் ஹவுஸ் ஓகேங்களா. இப்போது பிராமின் ஹவுஸ் வந்து நம்ம சென்னையில் எங்கே பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர். இப்போ பிராமின் ஹவுஸ் அப்படின்னா ரொம்ப ஃபேமஸான இடம் பார்த்திங்கன்னா ஆம்பூர், திருநெல்வேலி சைடெலாம் வந்துட்டு அதிகமாகவே இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த பிராமின் ஹவுஸ் வந்துட்டு ஆம்பூர் சைடில் இருக்கக்கூடிய ஒரு பிராமின் வீடு. ஒரு வீடு அப்படின்னா கோவில் மாதிரி இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்களுடைய வீட்டுக்குள்ளே போனாலே வந்துட்டு
ஒரு கோவிலுக்குள்ள வந்த உணர்வு நமக்கு இருக்கும். நான் வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து ஒரு அக்ரஹாரம் ஒரு பிராமின் ஹவுஸ்க்கு வந்துட்டு போன இடம் எங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீபெரும்புத்தூர். ஸ்ரீபெரும்புத்தூரில் வந்துட்டு அன்னியன் படம் ஷூட்டிங்க்காக நான் போனேன். அன்னியன் படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்பி கேரக்டர் இருப்பார் இல்லைங்களா விக்ரம் சாரோடது, அது ஃபுல்லாகவே வந்துட்டு ஸ்ரீபெரும்புத்தூர் தான் எடுத்தாங்க, ஒரு அக்ரஹாரத்தில் தான் எடுத்தாங்க. அந்த டைமில் வந்து நான் முழுக்க முழுக்க எல்லா இடமும் சுற்றி பார்த்தேன். அவ்வளோ ஒரு ட்ரெடிஷ்னலாக இருக்கும். இந்த வீடை பற்றி சொல்லணும் அப்படின்னா 1820-1850 காலகட்டத்தில் சாத்தனூர் வில்லேஜில் ஒரு விவசாயியோட வீடு. இந்த வீட்டில் வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயத்தை பார்த்தேன். எனக்கு அதை பார்க்கும்போதே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்ன கேட்டிங்கன்னா ஒரு விவசாயம், ஒரு விவசாயி அப்படின்ற வந்து அவங்களுடைய பாரம்பரியமான அந்த ட்ரெடிஷ்னலான ஒரு தொழில் இன்றைக்கி நம்ம காசை கொடுத்து ஒரு மியூசியம்குள்ளே பார்க்க வேண்டிய ஒரு நிலைமை இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு வந்துருச்சு. விவசாயத்துக்காக விவசாயிகள் வந்து இன்னும் போராட்டம் செஞ்சிட்ருக்காங்க. விவசாயிகளுடைய அழிவு இந்த உலகத்தோடைய பேரழிவு. உண்மையாகவே இந்த இடத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம முன்னோர்களெல்லாம் இப்படி வாழ்ந்திருக்காங்களா அப்படின்றது வந்து நம்ம ஆச்சரியத்தோடு பார்ப்போம், ஓகேங்களா? ஆனால் அவங்க வாழ்ந்த அந்த வாழ்க்கையில் ஒரு பர்சன்டேஜ் கூட நம்ம இந்த காலகட்டத்தில் வாழலை அப்படின்றது தான் உண்மை. நம்ம தமிழ்நாட்டோடைய பாரம்பரியமான தொழில், கூடை செய்கிறவங்க, மண்பாத்திரம் செய்கிறவங்க, அதெல்லாம் வந்து உண்மையை வந்து ஒரு தொழில் அப்படின்றத விட வந்து ஒரு மிகப்பெரிய கலை அப்படின்றது தான் சொல்லணும். இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலான கலைகள் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு வருது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. இப்போ இங்கே செய்யக்கூடிய ஒவ்வொரு பொருளுமே வந்துட்டு சேலுக்காக தான் வச்சிட்ருக்காங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக இந்த இடத்துல நீங்கள் வாங்கிட்டு போகலாம். தமிழ்நாட்டோட முக்கியமான அடையாளத்தில் ஒன்று அய்யனார் கோவில். கோவிலுக்கு முன்னாடி வந்துட்டு கம்பீரமாக நிற்கக்கூடிய குதிரை, இந்த குதிரை மேலே தான் ஏறி உட்காந்து அய்யனார் இரவு நேரத்தில் இந்த ஊரையே காவல் காக்கிறதுக்காக பயணம் செய்கிறதா நம்பிக்கை. அய்யனார் கோவிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிராம சைடெலாம் போனீங்க அப்படின்னா பிரம்மாண்டமாக ஒவ்வொரு கோவிலுமே இருக்கும். கேரளத்திலேக்கு சுவாகதம். கேரளம் என்னுடைய சொந்த ஊர், நான் படித்து வளர்ந்த ஊர். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வியூ வந்துட்டு வீடு கிடையாதுங்க, இது வந்துட்டு படிப்புறை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம காமன்வெல்த்க்கு இருக்கக்கூடிய கேட் இருக்குல்ல, அந்த கேட்டு தான் இந்த இடம். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வியூ பார்த்தீங்க அப்படின்னா ஆலப்புழா சைடெல்லாம் போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும், ஓகேங்களா? ஃபுல்லாகவே தண்ணியாக இருக்கும், அது ஓரமாக வீடு இருக்கும். ட்ராவல் பண்ணுறது ஃபுல்லாகவே வந்து படகுல தான் ட்ராவல் பண்ணுவாங்க. இப்போ இந்த வீடை பார்த்தீங்க அப்படின்னா புதுப்பள்ளி கோட்டயம் சைடில் இருக்கக்கூடிய ஒரு கிறிஸ்டியன் ஹவுஸ். இவங்களை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க செய்து வந்த தொழில் வந்து விவசாயம். இவங்களுடைய விவசாயம் பார்த்தீங்க அப்படின்னா நெல், தேங்காய், பாக்கு, இதெல்லாம் தான் அவங்களுடைய மிகப்பெரிய ஒரு விவசாயமாக இருந்திருக்கு. இந்த இடத்துல பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்களுமே வந்து அவங்க விவசாயத்துக்கும் அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கும் பயன்படுத்தின பொருட்கள். இந்த படகு தான் அவங்களுடைய டிரான்ஸ்போர்ட்டிங். கூத்தாட்டு குளம் வீடு. இந்த வீடை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க வந்து ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு ஹிந்து வீடு, ஓகேங்களா? இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா முழுக்க முழுக்க வந்துட்டு ஓவியங்களும் காவியங்களும் நிறைஞ்ச ஒரு வீடுன்னு சொல்லலாம். இந்த வீடும் சரி, அந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்களுமே சரி,
அந்த அளவுக்கு அழகாக இருக்குது. இந்த வீடு முழுக்க முழுக்க ஓவியங்களால் நிறைஞ்சு கிடக்கு. பார்க்குற இந்த பெட்டி தான் அந்த காலத்தில் விலை உயர்ந்த பொருட்களெல்லாம் வந்து வைக்கக்கூடிய ஒரு பெட்டி, லாக்கர், ஆபரண பெட்டின்னு பேர். ஆயிரத்தி எட்நூற்றி 1875 காலகட்டத்தில் திருவனந்தபுரம் சைடில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு வீடு. இந்த வீடோட ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த வீடோட செவரு கூட முழுக்க முழுக்க மரத்தாலேயே செஞ்சுருப்பாங்க. கேரளாவில் இருக்கக்கூடிய ட்ரெடிஷ்னலான மாடுகளுக்காக கட்டப்பட்ட ஒரு வீடு, மாட்டுக்கொட்டா. கேரளாவில் இருக்கக்கூடிய டீ கடை, சாயக்கடை. காலிகட், கோழிக்கோடில் இருக்கக்கூடிய ஒரு ஹிந்து ட்ரெடிஷ்னலான ஹவுஸ். ஓகேங்களா, ஒரு ஹிந்து வீடு. இந்த வீடை பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம காரைக்குடி வீடெல்லாம் எப்படி இருக்குமோ அந்த அமைப்பில் இந்த வீடு இருக்கும். இந்த வீட்டுக்கு இன்னொரு பேர் இருக்குது, நடுமுட்டம். இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு பொருளுமே வந்துட்டு பழமையானதும் பாரம்பரியமானதுமாக இருக்குது. கேரளாவை பொறுத்த வரைக்கும் ஆயுர்வேதம் ட்ரீட்மெண்ட்டுக்காக உலக அளவில் கேரளாவை நோக்கி வர்றதுண்டு. பாரம்பரியமான மருத்துவங்கள், பாரம்பரியமான வழிமுறைகள், இதுதான் இவங்களுடைய மருந்து. கேரளாவில் அதிகமாக பகவதி அம்மனை தான் வழிபடுவாங்க. இந்த இடத்துல பகவதி அம்மனுடைய ஆயுதங்களும், பகவதி அம்மனுக்கு திருவிழா கொண்டாடும் போது எடுக்கப்பட்ட நிறைய பிக்சர்ஸ் இங்கே இருக்குது. கேரளாவுடைய பாரம்பரியமான ஹிந்து நடனங்கள் பார்த்திங்க அப்படின்னா, கதகளி, தெய்யம், சாக்கியார் கூத்து, கூடியாட்டம், ஓட்டம் துள்ளல், இந்த மாதிரி பாரம்பரியமான நிறைய விஷயங்கள் வந்துட்டு இன்னும் வந்து கேரளாவில் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. அப்போது நம்மளோட நாட்டுன்னு சென்னைக்கு வரணவ ஈ ஸ்தலத்துக்கு தீர்ச்சியாயிட்டும் வரணும். நம்மளடக்கம் காணாத்த எத்தையோ காட்சிகள், எத்தையோ காரியங்கள் வந்துட்டு ஈ ஸ்தலத்திலுண்டு. ஈ ஸ்தலத்தின் லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கணுதான. இதுதான் வந்து தட்சிண சித்ரா மியூசியத்தோட ஸ்பெஷல். நாலு ஸ்டேட்டோட பழைய காலத்தில் முன்னோர்கள் வாழ்ந்து வந்த வீட்டு, அவங்க உபயோகம் பண்ண நிறைய பொருட்கள், அவங்க எப்படியெல்லாம் வாழ்ந்துருக்காங்க அப்படின்றது வந்து முழுக்க முழுக்க நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த இடத்த பற்றி,
உங்களுடைய ஒப்பீனியன் என்ன, எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட்டும் பண்ணுங்கள். அப்போது அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் நண்பன் ஜெய்குமார்.